அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணியால் தான் கடந்த தேர்தலில் தாம் தோற்றதாக புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் வீரமணி அதற்கு பதிலடி கொடுத்துள்ளார். எம்ஜிஆரை ஏமாற்றி சம்பாதித்த ஏ சி சண்முகம் தோற்றதற்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்ததே காரணம் என வீரமணி கூறியுள்ளார். கே சி வீரமணிக்கு எதிரான ஆதாரங்கள் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு தனக்கு தேர்தல் வேலை இருப்பதாக கூறி ஏ சி சண்முகம் நழுவி சென்றார். அதிமுகவிலே இருந்த ஒரு பெரிய மனிதர் உள்ளடி செய்தார், முதலே குத்தினார் என்று நான் சொன்னேன். அமித்ஷா அவர்களுக்கு நடந்ததா இல்லையா? அதிமுக அமைச்சருக்கு சொந்தக்காரர் மாப்பிள்ளை வெற்றி பெற வேண்டும் என்று திமுக கை கோர்த்து கொண்டு வேலை செய்தாரா இல்லையா என்று சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு ஆதாரங்கள் வேண்டும், எந்தெந்த தொலைபேசியில் அவர் பேசினார்கள், அவர்களுக்கு எல்லா ஆதாரங்களும் இருக்கிறது. வெட்டைகளுக்கு சொந்தமான வாக்குகள் திமுகவுக்கு போனது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே முதல் முறை இந்த வகையம்பாடு இல்லைதான். கூட்டி வந்து தாய் கடவுளை அழைத்து வந்து வெட்டைகளுக்கு நிற்க வைத்து பழி வாங்கினார்களா இல்லையா? ஒருவர் தான், அந்த ஒருவர் செய்த சூழ்ச்சிதான் ஒரு ஒரு மிகப்பெரிய 8000 வாக்குகள். ஆனால் மிகப்பெரிய எதிரிலே இருக்கக்கூடிய கடந்த தேர்தலில் நம்மளை நம்மளோட கூட்டணி என்ற ஒருத்தர் இருக்கார். நன்றி இருக்குமா? நீ துரோகி இல்லையா? ரட்டலைக்கு துரோகம் பண்ண ரட்டலை இந்த உலகத்திற்கு நீ யாருன்னு அடையாளம் காட்டிய எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் பேசினார்கள் என்பதை எல்லா ஆதாரங்களும் மத்தியிலே இருக்கிறது. ஆகவே இதற்கு சாட்சிகள் வேலூரும் நம்முடைய மானியம்பாடி தொகுதி தான். வாய்ப்பு தேர்தல் வேலையை பார்க்கிறோம். அவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.